One of you, just one more example, and we'll wind up this topic. Okay, Sheila is taller than Shiva. Okay, Shiva. All right. Oh, great, great. Good. So this is a comparative. I hope you all understood all these things. And let's move on to the next topic, which is reading part. But this time, I'm not going to show you any PDF or ask you to read anything. I'll be showing you two different videos. Okay? I'll show you two different videos, and please pay attention. But please take insights from these videos. Don't just leave it as such. Take some insights from these videos, and we'll discuss about those insights in detail after this video, okay? ஸோ இந்த வீடியோவில் வந்து ரீடிங்னா என்ன, ரீடிங் எப்படி எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சில மெத்தடாலஜிஸ் எப்படி எப்படிலாம் செஞ்சால் நல்லாயிருக்கும், வெக்காபுலரிஸ் இம்ப்ரூவ் பண்ணால் எப்படி இருக்கும் ரீடிங் த்ரூ ரீடிங்கில், ஹவ் யூஸ்ஃபுல் இட் இஸ் அப்படின்றத தி ஸ்பீக்கர்ஸ் பர்ஸ்பெக்டிவ், அவங்களாம் வந்து எப்படி அவங்களுடைய இதை வந்து இம்ப்ரூவ் பண்ணுனாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் வந்து நம்ம இங்கே இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம், யூனோ ஜஸ்ட் லெட் மீ நோ இஃப் யூ கேன், பட் ப்ளீஸ் டு கன்ஃபார்ம் மீ ஓவர் தி சேட் பாக்ஸ், ஒன் ஆஃப் யூ ஆர் ஒன் ஆர் டூ பீப்புள், வீடியோ அண்ட் ஆடியோ ரெண்டுமே வந்து உங்களுக்கு கிளியராக கேட்குதா அப்படின்னு. ஓகே, அண்ட் ப்ளீஸ் டேக் அவே லாட் ஆஃப் திங்ஸ் ஃப்ரம் திஸ் வீடியோஸ். ஓகே, டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். இது வந்து ஒரு மெத்தடு தான், நம்ம வந்து இன்னும் ரெண்டு மூணு நாலு மெத்தட் வந்து நம்ம ப்ராக்டிஸ்க்கு நம்ம பண்ணலாம். அண்டு ரீடிங் ரைட்டிங், ரைட்டிங்க்கு வந்து வி டோன்ட் ஹாவ் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ், வி ஹேவ் ஒன்லி ஒன் மெத்தட் தான். ரைட்டிங் வேறு வழியே இல்லை, எழுதி தான் ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம புரிஞ்சுக்கணும் அதை. லிஸ்னிங் வேறு வழி கிடையாது, எழுதி தான் ஆகணும். ஸ்பீக்கிங்க்கும் அதே மாதிரி தான், நம்ம எந்த மாதிரியான விஷயங்களை நம்ம லிசன் பண்ணுறோமோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் வந்து நம்ம நிறைய பேச முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் அ பர்சன் வாட்சிங் யூடியூப் நிறைய அறிவு சார்ந்த விஷயத்தை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த அந்த விஷயங்களை பற்றி கேட்கும்போது நிறைய விஷயத்த அவங்க சொல்ல முடியும், தே கேன் ரிஃப்ளெக்ட் இட் பேக். இப்போ ஒரு பையன் வந்து ஒரு டெக்னாலஜி ரிலேட்டடாக நிறைய விஷயங்களை வந்து இன்சைட்ஸ் பார்த்துட்ருக்காங்க அப்படின்னா ஹீ கேன் ஸ்பீக் அபவுட் தேட் டு எனி எக்ஸ்டென்ட், லைக் அந்த கிரேசினஸ் அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு அந்த பர்டிகுலர் திங்ஸில் வந்து தே வில் ஷோ லாட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் தே வில் லேர்ன் ஈஸிலி, அண்ட் வென் யூ ஆஸ்க் தெம் தே கேன் கீப் ஆன் டாக்கிங் அபவுட் தோஸ் திங்ஸ். அண்ட் தேர் ஆர் சர்டன் பர்சன்ஸ் ஹூ லைக்ஸ் டு எக்ஸ்ப்ளோர் ஆல் த ஃபீல்ட், ஸோ அவங்களால வந்து தே ஆர் லைக் ஆல்ரவுண்டர்ஸ், தே கேன் வாக் அரவுண்ட் அண்ட் டாக் லைக் அ கிங் எவ்ரி இன் எனி எனி டாபிக்ஸ். ஓகே, ஸோ ப்ளீஸ் கமெண்ட் இன் தி சேட் பாக்ஸ் இஃப் தி வீடியோ ஆஸ் வெல் ஆஸ் தி ஆடியோ போத் ஆர் விசிபிள் ஆஸ் வெல் ஆஸ் ஆடிபிள் டு யூ. ஐ ப்ளே திஸ் வீடியோ ஃபார் ஜஸ்ட் 10 செகண்ட் அண்ட் ஆஃப்டர் தட் ஐல் டர்ன் இட் ஆஃப். இன் திஸ் வீடியோ வில் லேர்ன் ஹவு டு என்ஹான்ஸ் அவர் வொகாபுலரி பை ரீடிங் புக்ஸ். ஹலோ எவ்ரி ஒன் அண்ட் வெல்கம் பேக் டு லேர்ன் வித் சாமினாஷ். திஸ் இஸ் அ டே 17 ஆஃப் த சீரீஸ் ஆஃப் 30 டேஸ். ஓகே, தேங்க்யூ சதீஷ் ஃபார் அக்னாலஜிங் போத் வீடியோ அண்ட் ஆடியோஸ் கிளியர். ஸோ தேங்க்ஸ் அ லாட். ஐ ஹோப் திஸ் இஸ் சேம் வித் எவ்ரி ஒன் ஆஃப் யூ, ரைட்? அப்பார்ட் ஃப்ரம் சதீஷ், கேன் எனி ஒன் எல்ஸ் ப்ளீஸ் அக்னாலஜ் யெஸ் ஆர் நோ? Thank you, Shiva Pratha. So I'll continue with the video. Thank you, Sriram. I'll continue this video from the beginning, and there is another video followed by this. Okay, Head Shila. Thank you. Thank you. Thank you. So I'll mute myself and start playing this video.
In this video, we'll learn how to enhance our vocabulary by reading books. Hello everyone and welcome back to Learn with Sam and Ash. This is our day 17 of the series of 30 days challenge to speak fluent English. Also, you will learn a new method to enhance your pronunciation at the end of the video. So, let's get started. So, in order to practice this method, you would need a book. In this case, we are taking the reference of Robin Sharma's Who Will Cry When You Die. The link to buy this book is in the description, so you can check from there. And number two, you would need a diary to make notes that I'll explain you how do we do that. The reason why I chose this book is because you have small chapters which are very convenient to read in one shot. So this is your step number one. You have to choose a chapter which can be any, like for example, I'm taking this reference. So I'll show you what is step number one. In the step number one, you read it slowly and loudly. Let me show you how do we do that. To get the best from life, you must be completely present and mindful in every minute of every hour of every day. As Albert Camus wrote, real generosity towards the future consists in giving all to what is present. Yet on most days, our minds are in 10 different places at one time. Rather than enjoying the walk to work, we wonder what the boss will say to us when we get to the office and what we will have for lunch or how our children will do at school today. Our minds are like scrambling puppies or, as they say in the East, like unchained monkeys rushing from place to place without any pause for peace. We just saw step one, in which we have to read it loudly and carefully. The step two continues from there. While you're reading your chapter or while you're reading a paragraph, you have to make notes. You have to make the notes of the words that you are not familiar with. While I was reading the paragraph, I underlined certain words, which I'm not sure how to use them, what are their meaning and their sentences. So let me write the words in the column of word. First word was present. Then I had mindful, generosity. Make sure while you're writing down these words, you understand their spellings and have a deep focus on that. Wonder, scampering, unchained, rushing, and pause. Collecting all the words in one list will ensure that you have every word that you're not familiar with so that you can find their meaning and the sentences. For step three, when you have all the words ready written in your notebook, all you have to do is use your phone and use Google in this case. When I have the words ready, I have to find the meaning and the sentence. To do that, I'll use Google. I'll write the word present and present meaning. So the first thing that comes is the dictionary from Cambridge. The meaning of present is in a particular place, existing or occurring now. So the reference I'll take is something that is occurring now. And there's a sentence next to it. She did not expect to find herself in her present situation. You can write more suitable sentences with your own reference. I am not finding myself present in the moment. Likewise, you will have to find the words for, you have to find the sentences for other words and their meaning, like mindful, conscious, and aware of something. Just make a note of that. Aware of something. Similarly, write down the sentence. And you have to do this for the entire list that you have throughout the day. Step four is, when you have all the words ready, their meaning and their sentences ready, you have to pick three or four and try to use in your daily life or maybe the next day. So I have 10 words. I can just pick two of them and I can practice repeatedly using them in my entire conversation. Once the list is ready with their meaning and the sentences, I'll pick two or three that I'm very fond of that I'll use in my daily conversation. For example, I really like the word present. I like the word wonder and rushing.
So these three words are the words that I'm going to practice throughout the day with my friends and my colleagues. Now comes the time for the bonus tip. As I mentioned initially, I'll tell you an appropriate method to practice pronunciation of your words. To enhance the pronunciation, when I found the word present online, there's a symbol next to it which will give me the exact pronunciation of the word. So let's see. Present. 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 Repeat it as many times as you want till the time you get the exact pronunciation of the word. I'll show you another word which was mindful. 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 Try to read more and more books. And when you read these books, try to use this method to enhance your vocabulary. Find the word, write the meaning and the sentence next to it, and then use these words in your daily conversation. I hope you liked this video, and we'll get back with more such information on enhancing your speaking skills and vocabulary in this 30 days challenge. Don't forget to subscribe. Hello, how are you all doing today? நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என் பேர் ஜலால். நம்ம இங்கிலீஷை நல்லா விளங்கி பேசுகிறதுக்கோ எழுதுறதுக்கோ முக்கியமான பல வழிகளில் ஒன்று தான் ரீடிங். நிறையா படிக்கணும். அது நியூஸ் பேப்பர் நமக்கு கிடைக்குது, இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர். அதை படிக்க கற்றுக்கிறணும். இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் படித்தா முதல்ல விளங்கவே விளங்காது. அதுக்கு பிறகு பழக பழக கொஞ்ச நாள் போனோம்னா விளங்க ஆரம்பிக்கும். அந்த இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரில் நிறைய வெக்காபுலரி பழகிக்கலாம், நிறைய வேர்ட்ஸ் பழகிக்கலாம். அதுக்காக வேண்டியாவது இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் படிக்கணும். இன்றைக்கு உள்ள லெசனில் நம்ம இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரை படிக்கிறத பற்றியும் அதில் யூஸ் பண்ணுற வொக்காபுலரியை பற்றியும் பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னால், அதாவது இந்த வீடியோவுடைய கடைசி பகுதியில், ஐ எம் கோயிங் டு டீச் யூ சர்டன் வேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் ஐ பிக்ட் அப் ஃப்ரம் எஸ்டர்டேஸ் நியூஸ் பேப்பர். அது மட்டும் இல்லாமல் ஐ எம் ஆல்சோ கோயிங் டு டீச் யூ சர்டன் காமன் வொக்காபுலரிஸ் ரிலேட்டட் டு நியூஸ் பேப்பர். ரெண்டையுமே பார்க்கலாம். எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு நேரம் இருக்காது. நான் வந்து எல்லாத்தையுமே ஒரு டாக்குமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். அதனுடைய லிங்க்கு இங்கே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது மட்டும் இல்லை, நிறைய வேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் நீங்கள் படிக்கணும். இது ஒரு சாம்பிள் இது தான். அதனால் இந்த வீடியோனுடைய கடைசி பகுதி வரைக்கும் நீங்கள் பாருங்கள், பயனடைங்க. இப்போ அடுத்து பார்க்கலாம். டு ஸ்டார்ட் வித், வி வில் டிஸ்கஸ் நியூஸ் பேப்பர் வொக்காபுலரி வித் த ஹெல்ப் ஆஃப் அ நியூஸ் பேப்பர். I am holding the Hindu. Hindu newspaper dated July 5, 2020. It's a Sunday Hindu. Yesterday was Sunday. So I am holding it now, yesterday's newspaper. இதில் வந்து ஃப்ரண்ட் பேஜ், அதாவது மெயின் பேஜில் ஹெட்லைன்ஸை பார்க்கலாம். ஹெட்லைன்ஸை பார்க்கும்போது, வாட் அட்ராக்டட் மை அட்டென்ஷன் இஸ் அ லோக்கல் நியூஸ். ஏன்னா நமக்கு சுற்றி என்ன நடக்கு அப்படின்ட்டு நமக்கு தெரியணும். அந்த நியூஸை நம்ம படிக்கிறேன். Lockdown curbs will be eased partially in Chennai from Monday. அதாவது lockdown curbs, curbsனா கட்டுப்பாடுகள், will be eased, eastனா தளர்த்தப்படப்படப்போகுது. Partially, partially-னா ஓரளவு, in Chennai from Monday அப்படிங்கிறது. இப்போ நம்ம எப்படின்னா, என்ன ஸ்ட்ராட்டஜினா, ஒரு நியூஸ் படிக்கும்போது கம்ப்ளீட்டாக படிச்சிடணும். விளங்குதோ விளங்கலையோ படிக்கணும். ஒரு ஓவராலாக ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கு பிறகு, பிகாஸ் த இன்டென்ஷன் ஆஃப் ரீடிங் எ நியூஸ் பேப்பர் இஸ் நாட் ஓன்லி டு நோ வாட் இஸ் ஹேப்பனிங் பட் ஆல்சோ டு இம்ப்ரூவ் த வொக்காபுலரி. அதாவது நியூஸ் தெரிகிறதுக்கு மட்டும் நம்ம படிக்கலை, நம்ம வொக்காபுலரியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் படிக்கணும். அதனால் யூ ஷுட் நாட் மைண்ட் ரீடிங் ஃபார் அ செகண்ட் டைம். அதுக்கு முன்னால் ஃபஸ்ட் டைம் ரீட் பண்ணும்போதே, வேர் எவர் யூ ஹாவ் அ டவுட், யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், இஃப் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் எனி பர்டிகுலர் வேர்ட் ஆர் அ ஃப்ரேஸ், யூ ஹாவ் டு அண்டர்லைன் இட் ஆர் ஹைலைட் இட் வித் அ ஹைலைட்டர். அதை படிச்சுட்டு அதுக்கு பிறகு யூ ஹாவ் டு மெயின்டைன் அ நோட் புக். அந்த நோட் புக்கில் இந்த வேர்ட்ஸ்லாம் எழுதி வச்சுக்கணும். எழுதி வச்சுக்கிட்டு அட் த எண்ட் ஆஃப் யுவர் ரீடிங் த நியூஸ் பேப்பர், ஆஃப்டர் ரீடிங் த நியூஸ் பேப்பர், யூ ஹாவ் டு ரெஃபர் டு த டிக்ஷனரி. அந்த டிக்ஷனரி ஆன்லைன் டிக்ஷனரியாக இருந்தால் கூட பரவாயில்ல, அதாவது மெரியம் வெப்ஸ்டர் அப்படின்லாம் இருக்குது. அந்த ஆன்லைன் டிக்ஷனரியில், அதுவும் இங்கிலீஷ் டு இங்கிலீஷ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லது, இங்கிலீஷ் டு தமிழ் பார்க்குறது அவ்வளவு நல்லதில்லை, அது ரொம்ப இங்கிலீஷு நாளாசிரியாக நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியாமல் போயிடும். அதனால் இங்கிலீஷ் டு இங்கிலீஷ் பாருங்கள், ஏன்னா இன்னும் வேர்ட்ஸு உங்களுக்கு தெரிய வரும். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவு விளங்கும். அதுக்கு பிறகு ஐ ரெக்கமெண்ட் தட் யூ ரீட் த நியூஸ் ஃபார் அ செகண்ட் டைம். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, தி இன்டென்ஷன் இஸ் டு இம்ப்ரூவ் த வொக்காபுலரி.
இப்போ மீனிங் ஓரளவு தெரிஞ்சுக்கிடுச்சு. அப்போ செகண்ட் டைம் வாசிக்கும் போது ஓரளவு நல்லா விளங்கும். இப்படி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் யூ ஹாவ் டு ரீட் த நியூஸ் அண்ட் நோட் டவுன் ஆல் தி வேர்ட்ஸ் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். அதை வந்து டிக்ஷனரியில் நீங்கள் பாருங்கள். அது தட்ஸ் மை ரெக்கமெண்டேஷன். இப்போ நவ் வில் ஆக்சுவலி ரீட் த நியூஸ். இந்த நியூஸில் டோட்டல் ஷட் டவுன் இன் டிஎன் டுடே, இன்னைக்கு அதாவது சண்டே டோட்டல் ஷட் டவுன், ஷட் டவுன் ஆகப்போது. இட் வில் பி எக்ஸ்டெண்டட் இன் மதுரை. மதுரையில் ஏற்கனவே லாக்டவுன் இருக்கு. இட்ஸ் கோயிங் டு பி எக்ஸ்டெண்டட், எக்ஸ்டெண்டட்னா நீடிக்கப்பட போகுது அப்படின்னு அர்த்தம். இப்போ நியூஸ் படிக்கணும். இப்போ நான் படிக்கிற விதத்தை பாருங்கள். வெல் தமிழ்நாடு வில் விட்னஸ் எ கம்ப்ளீட் லாக்டவுன் ஆன் சண்டே வித் த க்ளோஷர் ஆஃப் ஆல் த ஷாப்ஸ் அண்ட் சஸ்பென்ஷன் ஆஃப் ஆல் த சர்வீசஸ் பாரிங் மெடிக்கல் சர்வீசஸ் அண்ட் மில்க் சப்ளை. சென்னை வில் சி எ பார்ஷியல் ரிலாக்ஸேஷன் ஆஃப் கர்வ்ஸ் ஃப்ரம் மண்டே. இட்ஸ் எ ப்ரெட்டி லாங் சென்டென்ஸ். ஆனால் அந்த கமா போட்டிருக்க இடத்துலலாம் ஒரு பிரேக் பண்ணணும். அப்படி பிரேக் பண்ணி படித்தா உங்களுக்கு ஈஸியாக விளங்கும். இப்போ ஐ எம் கோயிங் டு ரீட் இட் ரெடி ஃபார் எ செகண்ட் டைம். வைல் தமிழ்நாடு வில் விட்னஸ் எ கம்ப்ளீட் லாக்டவுன் ஆன் சண்டே. சண்டேல ஒரு தமிழ்நாடு இஸ் கோயிங் டு விட்னஸ் அதை பார்க்க போகுது. அதாவது கம்ப்ளீட் லாக்டவுனாக பார்க்க போகுது. அந்த ஒயில் அது பார்க்க போகிற சமயத்தில் அப்படின்னு அர்த்தம். ஒயில்ங்கிறது வித் அ க்ளோஷர் ஆஃப் ஷாப்ஸ் அண்ட் சஸ்பென்ஷன் ஆஃப் ஆல் தி சர்வீசஸ். அதாவது லாக்டவுனில் எல்லா ஷாப்ஸும் க்ளோஸ் பண்ணுறாங்க, சர்வீசஸும் சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. பாரிங், அதாவது பாரிங்னா அது வந்து அண்டர்லைன் பண்ணுங்க, தெரியலனா அந்த வேர்டை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. பாரிங் மெடிக்கல் சர்வீசஸ் அண்ட் மில்க் சப்ளை, அதாவது மில்க் சப்ளையும் மெடிக்கல் சர்வீசஸை தவிர்த்து அப்படிங்கிறதுக்கு தான் அந்த பாரிங். மற்ற எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ண போகிறாங்க அன்னைக்கு. சென்னை வில் சி எ பார்ஷியல் ரிலாக்ஸேஷன் ஆஃப் கர்வ்ஸ் ஃப்ரம் மண்டே. மண்டேலேருந்து கொஞ்சம் ஈஸியாக போக போகிறாங்க, ரிலாக்ஸ் பண்ண போகிறாங்க, தளர்த்தப்பட போகிறாங்க. இதுதான் அர்த்தம். எப்படி பிரேக் பண்ணி படிக்கணும், தெரியாத வேர்டு அண்டர்லைன் பண்ணி வச்சு டிக்ஷனரி பார்த்துட்டு திருப்பி ஒர்க்காக படிக்கலாம். ஸோ யூ ஸ்பெண்ட் சம் டைம் டு ரீட் த நியூஸ் பேப்பர். கொஞ்ச நாளாக அப்படி படிங்க. ஒரு க்ரிப்பு கிடைச்ச பிறகு ரெண்டாவது நீங்கள் டக்கு டக்குன்னு படிச்சிடலாம். ஆரம்பத்தில் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி படிக்கணும். இப்போ செகண்ட் பேராகிராஃப் பார்ப்போம். த ஆன் கோயிங் டோட்டல் லாக்டவுன் இன் மதுரை சிட்டி அண்ட் இட்ஸ் சரௌண்டிங் ஏரியாஸ் வில் பி எக்ஸ்டெண்டட் டில் July 12. ஆன்கோயிங் லாக்டவுன், த லாக்டவுன் விச் இஸ் கோயிங் ஆன், இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற லாக்டவுன். அந்த ஆன்கோயிங் அப்படிங்கிறது இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஆன்கோயிங்னா என்ன மீனிங் பாங்க. இட்ஸ் சரௌண்டிங் ஏரியாஸ், சரௌண்டிங்னா சுற்றி உள்ள ஏரியாஸ் அப்படி. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. த ரூல்ஸ் கவர்னிங் த ஃபங்க்ஷனிங் ஆஃப் த இண்டஸ்ட்ரீஸ் ஹவ் பீன் ஈஸ்ட். அதாவது ரூல்ஸ் அந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு என்ன என்ன எப்படி நடக்கணும் அப்படிங்கிறதுக்குள்ள ரூல்ஸ் ஹவ் பீன் ஈஸ்ட். ஈஸ்ட்னா தளர்த்தப்படுது. அந்த ரிலாக்ஸேஷன் வில் கம் இன்ட் எஃபெக்ட் ஃப்ரம் மண்டே. அந்த ரிலாக்ஸேஷன் வந்து மண்டேலேருந்து நடைமுறைக்கு வரும். கம் இன்ட்டு எஃபெக்ட் அப்படிங்கிறதையும் ஒரு அண்டர்லைன் பண்ணிக்குவாங்க. அது வந்து நடைமுறைக்கு வரப்போகும் அப்படின்ட்டு. இப்படி அண்டர்லைன் பண்ணி படித்தா உங்களுக்கு நல்லா விளங்கும். அதுக்கு பிறகு இந்த அண்டர்லைன் பண்ணுற பழக்கம் வந்து கொஞ்ச நாள் ஒரு கிரப்பு கிடச்ச பிறகு நீங்கள் விட்டுடலாம். அதுக்கு பிறகு இன்னொன்று சொல்கிறேன். முக்கியமான நியூஸ்னா உடனே பேப்பர் கட்டிங் எடுத்து வைக்காதீங்க. யூ ஆர் நெவர் கோயிங் டு ரீட் த பேப்பர் கட்டிங். பேப்பர் கட்டிங் பார்க்கவே மாட்டீங்க. ஆனால் என்னுடைய ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்கிறேன். ஒரு ஃபைலில் போட்டு வைப்பீங்க, அந்த ஃபைல் அப்படியே தான் அழுக்கு பிடிச்சி இருக்கும், அதை பார்க்க மாட்டீங்க. அன்னன்னைக்கு பேப்பரை படிச்சுட்டு தூக்கி போட்டுருங்க. அந்த வேர்டை மட்டும் நான் அண்டர்லைன் பண்ணி ஒரு நோட் புக்கில் நோட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இப்போ அடுத்த நியூஸ் பார்ப்போம். த நெக்ஸ்ட் நியூஸ் இன் த ஃப்ரண்ட் பேஜ் விச் அட்ராக்டட் மை அட்டென்ஷன் இஸ் கொல்கத்தா சஸ்பெண்ட்ஸ் ஃப்ளைட்ஸ் ஃப்ரம் 6 வைரஸ் ஹாட்ஸ்பாட்ஸ். ஹாட்ஸ்பாட்ஸ்னால் இந்த வைரஸ் நிறையா இருக்கிற இடம். சென்னை இஸ் சப்போஸ் டு பி ஒன் ஆஃப் த ஹாட்ஸ்பாட்ஸ். அதனால் கொல்கத்தா சஸ்பெண்ட்ஸ் ஃப்ளைட்ஸ், கொல்கத்தா கவர்மெண்ட் வந்து இங்கே இருந்து போகிற ஃப்ளைட்ஸை அவங்க நிறுத்தி வச்சுட்டாங்க, டெம்பரரியாக நிறுத்தி வச்சுட்டாங்க. ஸோ தட் இஸ் அஃபெக்டிங் அஸ். அண்ட் தென் செகண்ட் பேஜஸ் ஆன் தமிழ்நாடு. ஸோ இட்ஸ் வித் தர பொலிட்டிக்கல் நியூஸ். ஐ எம் நாட் கோயிங் டு ரீட் எனி பொலிட்டிக்கல் நியூஸ். அண்ட் த தேர்ட் பேஜஸ் சென்னை பிகாஸ் இட்ஸ் சென்னை எடிஷன். இட்ஸ் அபவுட் சென்னை. மதுரை வில் ஹவ் மதுரை எடிஷன், வில் ஹவ் மதுரை நியூஸ். லைக் வைஸ் கோயம்புத்தூர் எடிஷன், வில் ஹவ் கோயம்புத்தூர் நியூஸ். இன் சென்னை எடிஷன் இட் டாக்ஸ் அபவுட் தெர் இஸ் அ நியூஸ் அபவுட் அம்மா கேன்டீன் ரிஜிஸ்டர்ஸ் 30% இன்க்ரீஸ் இன் பெனிஃபிஷியரிஸ்.
பெனிஃபிஷியரிஸ்னால் அதுலேருந்து நன்மை அடைகிறவங்க. அம்மா கேன்டீனில் நன்மை அடைகிறவங்க 30% கூடியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த பெனிஃபிஷியரி இஸ் அ நியூ வேர்ட் யூ கேன் நாட் டவுன். அண்ட் தென் இந்த சேம் பேஜ் ஒன் மோர் நியூஸ் இஸ் ஆட்டோஸ் கேப்ஸ் கேன் ஆப்ரேட் ஃப்ரம் டுமாரோ போலீஸ் சேஸ். போலீஸ் சொல்கிறாங்க இது வந்து இட்ஸ் நல்லது தான், ஆட்டோஸ் கேப்ஸ் எல்லாம் நமக்கு கிடைக்கும், ஆப்ரேட் பண்ண போகிறாங்க அவங்க. அண்ட் ஒன் மோர் நியூஸ் இந்த தேர்ட் பேஜஸ் ஓவர் 200 மோட்டாரிஸ்ட் காட் யூஸிங் ஃபேக் ஸ்டிக்கர்ஸ். ஃபேக் ஸ்டிக்கர்ஸ்னால் போலியாக உள்ள ஸ்டிக்கர்ஸ். அந்த நிறைய பேர் ஏமாத்துறாங்க, போலீஸே ஏமாத்துறாங்க ஃபேக் ஸ்டிக்கர்ஸ் ஒட்டிக்கிட்டு. அதாவது டாக்டர்னு ஒட்டிக்கிறது, இல்லாட்டா பீப்புள் ஆன் கோவிட் டியூட்டி அப்படின்னு ஒட்டிக்கிறது, ஓட்டிக்கிட்டு காரை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ தேவர் காட் ஃபேக் ஸ்டிக்கர்ஸை வச்சு, அந்த ஃபேக் ஸ்டிக்கர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் பேஜ் ஒன்லி ஆட்ஸ். சிக்ஸ்த் பேஜ் தெர் இஸ் அ சென்சேஷனல் நியூஸ். அது என்னன்னா பிரிசனர்ஸ் கேங்கப் அட்டாக் தோஸ் ஹெல்ட் இன் கஸ்டோடியல் டெத். இப்போ தூத்துக்குடி பக்கத்தில் சாத்தான்குளத்தில் 2 பீப்புள் வேர் டார்ச்சர் டு டெத் பை த போலீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பீப்புள் ஹூ வர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட் அவங்கள வந்து இந்த பிரிசனர்ஸ் அவங்க வந்து பிரிசனர் வச்சுருக்காங்க. அப்போ வந்து அங்கே ஏற்கனவே உள்ள பிரிசனர்ஸ் தே கேங்கப், கேங்கப்னா கூட்டு சேர்ந்துக்கிறது, கேங்கப் அண்ட் அட்டாக் தோஸ் ஹெல்ட் இன் கஸ்டோடியல் டெத். அந்த கஸ்டோடியல் டெத்தில் வச்சு, கஸ்டோடியல் டெத்னா போலீஸ் கஸ்டோடியில் இருக்கும்போது இறக்குறது, அவங்கள வந்து அட்டாக் பண்ணிட்டாங்க. அதாவது அந்த பீப்புள் ஹூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த கஸ்டோடியல் டெத், அவங்க பிரிசனில் இருக்கும்போது பிரிசனர்ஸே அங்கே உள்ள பிரிசனர்ஸே அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. இட்ஸ் அ சென்சேஷனல் நியூஸ் அண்ட் பேஜ் நம்பர் 7 டசன்ட் கண்டெயின் மச். அண்ட் 8th இஸ் ஆல் அபவுட் நியூஸ் இன் இண்டியா. 8th அண்ட் 9th நியூஸ் இன் இண்டியா, வி கேன் ஹாவ் அ லுக் அட் இட் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட். அண்ட் தென் 10th தெர் இஸ் அ நியூஸ், நியர்லி 78% ஆஃப் த கோவிட் 19 பேஷண்ட்ஸ் in India are under 50. This has come as a surprise even to me. You know, I used to think that it affects the people above 50, above 60 and all. They are vulnerable. Vulnerable na avangalukku attack agarakku chance adhigamai irukku. 60, 70s la ullavangal. Ana statistics and the data ennu solluna nearly 78% of the people, 78% of the people vandu below 50 abrin solludhu. இட்ஸ் அ சர்ப்ரைஸ் அந்த வந்து நியூஸ் தான். அப்போ 11th பேஜ் வந்து வேர்ல்டு நியூஸ், அதாவது உலக செய்திகள். இதில் வந்து நிறையா தர நிறையா நாள் வந்து அமெரிக்காவை பற்றி உள்ள நியூஸ் இருக்கும். இட்ஸ் அதை படிக்கிறது நல்லது, ஏன்னா பிகாஸ் லாட் ஆஃப் இண்டியன்ஸ் ஹவ் கான் தேர் ஆன் ஒர்க் விசா, L1 விசா, H1B விசாவில் போயிருக்காங்க. அவங்க நிலைமை என்னன்னு தெரியலை, தெரிகிறது. அதாவது ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன், ட்ரம்ப் அக்கார்டிங் டு ட்ரம்ப் தி ஜாப் அமெரிக்கன் ஜாப்ஸ் ஆர் ஒன்லி ஃபார் அமெரிக்கன்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதனால் இந்தியன்ஸ் அங்கே இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஷேக்கியாக இருக்குது அப்படின்னு சொல். அப்புறம் 12th பேஜ் வந்து பிஸ்னஸ், அதில் ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட். அண்ட் 13th பேஜஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஐ ஆம் இன்ட்ரெஸ்டட் இன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, எஸ்பெஷலி சயின்ஸ், பிகாஸ் சயின்ஸ் இஸ் பேஸ்ட் ஆன் ஃபேக்ட்ஸ். உண்மையை வச்சு, அடிப்படையாக வச்சு தான் சயின்ஸ் இருக்குது. அதனால் ஐ ஆம் இன்ட்ரெஸ்டட் இன் தேட். உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்டோ அதை படித்து அப்போ தான் ஒரு ஜென்ரல் ஐடியா கிடைக்கும், அதை படிக்கிறது பெட்டர். அதுக்கு பிறகு 14th பேஜில் வந்து ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்ட் கொஸ்டின் FAQ, அதில் ஒன் ஐட்டம் ஹஸ் அட்ராக்டட் மை அட்டென்ஷன். அது என்னென்னா தி இம்பேக்ட் ஆஃப் சைனீஸ் ஆப் பேன். இப்போ சைனீஸ் ஆப்ஸ்லாம் கொஞ்சம் பேன் பண்ணி வச்சுருக்காங்க பிகாஸ் ஆஃப் தி ஆன்கோயிங் ப்ராப்ளம் பிட்வீன் ஆர் கண்டிஷன் பிட்வீன் சைனா அண்ட் இந்தியா ரிகார்டிங் பார்டர் டிஸ்பியூட். அதனால் அந்த இந்தியன் கவர்மெண்ட் ஹஸ் பேண்ட் செட்டன் ஆப்ஸ் இன்க்ளூடிங் டிக்டாக். டிக்டாக் அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன், எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸுக்கு நல்லா தெரியும் அது, அதையும் பேன் பண்ணிட்டாங்க. ஸோ அதில் உள்ள நியூஸ் இருக்குது. இப்படி உள்ள நியூஸ்லாம் நீங்கள் படிக்கலாம், உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக உள்ள நியூஸை படிக்கும்போது உங்களுக்கு அதனுடைய கான்டென்ட்ஸு நல்லா விளங்கும். அது போல் நீ டிக்ஷனரி வச்சு பார்க்கலாம். இந்த நியூஸ் பேப்பர் வந்து சண்டே நியூஸ் பேப்பர், இட் டசன் ஹவ் எடிட்டோரியல். Hindu's editorials appear in on other days except Sunday, and the editorial is usually written in a very high flown language. Adanal adu vandu beginners ku valangiradhu konja kashtam, ana neenga competitive examination eludhuradha irundha adha kattayam padikkanum appdi solikiren. Ipa next paapom. Ipa na konjam newspaper la collect panna sila words and phrases solli kudukuren. எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்குறதுக்கு அநேகமாக இந்த வீடியோவில் அது முடியாது. ஆனால்
அந்த டாக்குமெண்ட்டில் இருக்குது. அந்த டாக்குமெண்ட்டு இந்த வீடியோவுக்கு கீழே உள்ள லிங்க்கில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஆரம்பிச்சு விடுறேன், மீதி அந்த டாக்குமெண்ட்டில் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வேர்ட் இஸ் இன்ஃபோ. இன்ஃபோனா அதாவது ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் இன்ஃபர்மேஷன், நிறைய யூஸ் பண்ணுறாங்க நியூஸ் பேப்பரில், தகவல் அப்படின்னு அர்த்தம். செகண்ட் வேர்டு இஸ் லிம்போ. லிம்போங்கிற வேர்டு எஸ்டர்டேஸ் நியூஸ் பேப்பரில் பார்த்தேன், அதனால் நான் சொல்லிக் கொடுக்குறேன். எந்த சென்டென்ஸில் வந்ததுன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் இன் லிம்போ அஸ் யூஜிசி எட் டு டிசைட் ஆன் ஃபைனல் இயர் எக்ஸாம். ஃபைனல் இயர் எக்ஸாம் எப்போ நடக்க போகுது அப்படின்ட்டு யூஜிசி இன்னும் டிசைட் பண்ணலை. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இன் லிம்போ. லிம்போனா என்னென்னா, ஒரு முடிவுக்காக வேண்டி காத்திருக்காங்க, எப்படா நடக்கும் அப்படின்ட்டு. ஒரு அன்சர்டன் டைமாக இருக்குது, எப்போ நடக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க, ஆனால் எப்போ நடக்கும் அப்படிங்கிறது தெரியலை. அதுக்கு பேர் தான் லிம்போ. அதுக்கு பிறகு there is no clarity for many anxious students across the country. Across the country na நாடு முழுவதும் there is no clarity. Clarity na ஒரு தெளிவே கிடையாது ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. Four districts emerge from the total lockdown. எமர்ஜ்னா வெளியே வர்றது. டோட்டல் லாக்டவுன்லேருந்து நாலு டிஸ்ட்ரிக்ட்டு வெளியே வந்துட்டாங்க. இன்டென்சிவ் லாக்டவுன். இன்டென்சிவ்னா ஒரு தீவிரமாக உள்ளது. அதுக்கு பிறகு certain relaxations announced earlier have been reversed. ரிலாக்ஸேஷன்னா ஒரு தளர்த்தி விடுறது. முந்தி சொல்லியிருந்தாங்க, அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, ஆனால் அதை ரிவர்ஸ் பண்ணிட்டாங்க. அதை திருப்பியும் மாற்றி பழைய நிலைமைக்கே கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கு பிறகு தான் ரிவர்ஸ்ட் அப்படின்ட்டு பேர். இப்போ காரில் ரிவர்ஸ் கியரில் போகிறோம்ல, போன பிறகு பின்னால் வர்ற மாதிரி அதுவும் இந்த டெசிஷனையும் ரிவர்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு பிறகு த லாக்டவுன் ப்ரொவைடட் த மச் நீடட் ப்ரீதிங் ஸ்பேஸ் ஃபார் ரேம்பிங் அப் ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸ் ஃபார் ட்ரீட்டிங் பேஷண்ட்ஸ். இதை பாருங்கள், ப்ரீதிங் ஸ்பேஸ் கிடைக்குது. அதாவது ஹெல்த் கேர், அதாவது இந்த சுகாதாரத்துக்காண்டி வேலை செய்கிறாங்க டாக்டர்ஸ் நர்சஸ் மற்றவங்கள்லாம் இருக்காங்கள்ல, அவங்க கண்டினியூஸாக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த லாக்டவுன் பீரியடில் இட் ப்ரொவைடட் த மச் நீடட் ப்ரீதிங் ஸ்பேஸ். அவங்களுக்கு மூச்சு விடுற இதுக்கு ஒரு நேரம் கிடச்சிக்கிருச்சு இந்த லாக்டவுன் பீரியடில். ஃபார் ரேம்பிங் அப் ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸ், அதாவது சுகாதார சம்பந்தமாக உள்ள ஃபெசிலிட்டிஸை, அதாவது வசதிகளை கொஞ்சம் மேம்படுத்துறதுக்கு அவங்களுக்கு டைம் கிடச்சிக்கிருச்சு அப்படின்னு அர்த்தம். அதுக்கு பிறகு ஆட்டோ ரிக்ஷாஸ் கேப்ஸ் எக்ஸெட்ரா ரிசியூம்டு ஆப்ரேஷன். ரிசியூம்னா திருப்பியும் கொஞ்ச நாள் நிறுத்தி வச்சுருந்தாங்க, ஆனால் இப்போ திருப்பி ஓட ஆரம்பிச்சிருச்சு, ஆட்டோவெல்லாம் ஓட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ மீதியாக அந்த டாக்குமெண்ட்டில் பாருங்கள். அது மாதிரி இப்போ ஐ வில் ஆல்சோ டீச் யூ செர்டன் வொகாபுலரி ரிலேட்டட் டு நியூஸ் பேப்பர். அது பாருங்கள், டேப்லாய்டு அப்படின்னா ஒரு காசிப் நியூஸ் பேப்பர், வதந்திகளை பரப்பக்கூடியதுக்கு பேர் டேப்லாய்டு. பீரியாடிக்கல்ஸ் அப்படின்னா ஒரு சரியான இடைவெளியில் அப்பப்போ ஒரு ஒன் வீக்லியோ மந்த்லியோ இல்லாட்டி டெய்லியோ ஏதோ பீரியடுக்கு ஒரு பீரியட் கரெக்ட் பீரியடில் வெளியே வர்ற நியூஸ் பேப்பர் அல்லாட்டி மேகசின்க்கு பேர் வந்து பீரியாடிக்கல் அப்படின்னு பேர். ஹெட்லைன்ஸ்னா தலைப்பு செய்திகள். அதுக்கு பிறகு கேப்ஷன் அப்படின்னா தலைப்பு அப்படின்னு அர்த்தம். எடிட்டோரியல் அது தெரியும் உங்களுக்கு, தலையங்கம். அதுக்கு பிறகு எடிஷன், எடிஷன்னா ஒரு பதிப்பு அப்படின்னு அர்த்தம். பிறகு சப்ளிமெண்ட்ரி அப்படின்னா அந்த பேப்பரோட இணைப்பு ஃப்ரீயாக கொடுக்குறாங்கல்ல பேப்பரோடையோ மேகசினோடையோ, அதுக்கு பேர் வந்து சப்ளிமெண்ட்ரி அப்படின்னு பேர். இன்னும் நிறையா இருக்குது, அந்த டாக்குமெண்ட்டில் பார்த்துக்கோங்க. இன்னும் நிறையா நீங்கள் டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கும்போது வொக்காபுலரியை நீங்கள் நோட் பண்ணி டிக்ஷனரியை வச்சு பார்த்து நல்லா பழகுங்க, உங்கள் இங்கிலீஷும் நல்லா ஸ்ட்ராங்காக ஆகும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அநேகமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா அந்த லைக் இதை. ஓகே, ஸோ வாய்ஸ் ஆடிபிள் டு ஆல்? ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இந்த ரெண்டு வீடியோஸுமே வந்து ரீடிங் வந்து எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயன்றது உங்களுக்கு ஓரளவுக்கு நீங்கள் யூ மைட் ஹவ் கிராஸ்ப் தி இன்சைட். ஓகே, so now tell me what are the insights that you were able to take out. உங்களுக்கு தேவையான இன்சைட்ஸ் என்னென்ன? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்திருப்பீங்க, என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு. யூ கேன் ஸ்டார்ட் ஸ்பீக்கிங், ஸ்பீக் அப்.
நீங்கள் இந்த வீடியோ மூலமாக என்ன எடுத்துக்கிட்டீங்க? ஹெச்எல்ஆர், சக்தி, ஸ்ரீராம், சுபப்ரதா, சதீஷ், ஸ்பீக் அப் சம்வன், எனி ஒன் கேன் ஸ்பீக். இஃப் யூ வாண்ட் டு புட் இட் ஓவர் த சேட் பாக்ஸ், யூ ஆர் வெல்கம் தேர். ப்ளீஸ் டூ இட். நம்ம கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். ப்ளீஸ் கம் அவுட் ஃபர்ஸ்ட். அதர்ஸ் யூ ஆர் ஃபைன், கிரேட், இட்ஸ் எல்லாம் இட்ஸ் வெரி என்கரேஜிங். நாட் என்கரேஜ், இட்ஸ் வெரி என்கரேஜிங் டு லேர்ன் இங்கிலீஷ். ஓகே, அதர்ஸ் கம் அவுட், மைக் ஆன் பண்ணி கூட பேசுங்க. குட் கவிதா, குட். பட் ரீடிங் நியூஸ் பேப்பர் கல்ச்சர் இஸ் ரியலி கோயிங் டவுன் நவ டேஸ். நோபடி, திஸ் யங் ஜென்ரேஷன்ஸ், தே ஆர் நாட் ரீடிங் நியூஸ் பேப்பர்ஸ். ஃபேக்ட்ஸ் படிக்க மாட்டேங்கிறாங்க யாரும். லேர்ன் ப்ராப்பர் வே டு ரீட் இங்கிலீஷ். குட் சதீஷ்குமார், I hope you learned it. And please, you know, you guys can start reading newspaper. Most of your generation kids are not at all reading newspaper. Ella the phone la ellame therinjikittanaala ellame varradella unmai nambikittu irukanga, but that's not true. You need to check with facts and figures. Okay, all those things are available in only newspaper. Newspaper, magazines, articles, all these things. Okay, so anybody who can turn the mic on and speak up. How was this session? Others can put it across the chat box. How do you feel? Do you feel any improvement from day one till now? And how are you confident in your speaking? Will you be able to, once your 15th day is over, will you be able to face anything? சொல்லுங்க, தைரியமாக சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க. மிச்ச நிறைய எல்லாருமே வந்து நீங்கள் யூ கேன் புட் இட் அக்ராஸ் த சேட் பாக்ஸ். தம்பிங்களா, சொல்லுங்கப்பா, வாயை திறந்து மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க. இந்த செஷன் எப்படி இருந்துச்சு இது வரைக்கும்? மொத நாள்ல இருந்து எப்படி இருக்கு? உங்களுக்குள்ள ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? ஒரு கான்ஃபிடென்ட்டாவது பில்ட் ஆயிருக்கா? மெசேஜ்லயாவது போடுங்க சாட் பாக்ஸ்ல. ஓகே சதீஷ்குமார், தேங்க்யூ. அதர்ஸ் ஓப்பனாக கூட பேச மாட்டீங்களாப்பா நீங்கள். என்னப்பா நீங்கள் மனசில் பட்டதை சொல்ல சொல்கிறேன் நான். ஸோ அப்போ ஒரே ஒரு பையன் மட்டும், சதீஷ்குமார், கே சதீஷ்குமார்ன்ற ஒரே ஒரு பையன் மட்டும் தான் இந்த செஷன் அட்டன் பண்ணியிருக்கோம் போடுறோம். எஸ் இன்ஃபர்ட் சம் சம்திங் ஃப்ரம் த செஷன். அதர்ஸ், நீங்கள் செஷன் அட்டன் பண்ணுறீங்களா? ஆன்ல வச்சுட்டு வேறு ஏதாவது கேம்ஸ் விளையாண்டுட்டுருக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல. ஐ டோன்ட் நோ, பட் ஸ்பீக் அப். உங்கள் வாயை திறந்து பேச வைக்கணுன்னா நீங்கள் தான் பண்ணுவோங்களே. யாரும் வந்து இங்கே ஹெல்ப் பண்ண முடியாது. அதுக்கு கடவுளே வந்து இறங்கினாலும் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் பேசி தான் ஆகணும். ஃபைன் தென், ஐ வில் டேக் ஆல் யுவர் சைலன்ஸ் அஸ் அ எக்ஸலண்ட் பாயிண்ட். வண்டர்ஃபுல். Anyways, thank you so much for your wonderful responses. And ma'am, can we break for tea or coffee? Yes, sir. We can go for a break, sir. Okay, ma'am. Students can resume at 5 o'clock. All right, ma'am. Thank you.